Hello students, welcome back to my channel Maths Dictionary. இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸோட ட்ரிக்னோமெட்ரியோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி 10 ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம 11th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகேம்மா? ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். இந்த ப்ராப்ளமில் வந்து 2 பார்ட்ஸ் இருக்குது, சரியா? இதோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம 10th ப்ராப்ளம், அதான் நமக்கு 10th ப்ராப்ளம். அதை நம்ம ஆல்ரெடி நம்ம டிரைவ் பண்ணி ப்ரூஃப் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். இதான் அதோட ஆன்சர். ஓகே, அந்த 10th ப்ராப்ளம் நீங்கள் பார்க்கலைன்னா அதை கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஓகேம்மா? ஸோ அந்த பார்ட் நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணி ப்ரூஃப் பண்ணி நமக்கு ஆன்சர் வந்துடுச்சு. செகண்ட் பார்ட்டை நம்ம இப்போ பண்ணி ரெண்டோட ஆன்சரையும் நம்ம ஆட் பண்ணி நமக்கு இந்த ஆன்சரை கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ பி ரெடி. ஈஸி ப்ராப்ளம், வெரி வெரி ஈஸி அண்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகேம்மா? ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸ் ஒன் டைம் ரீகால் பண்ணிடலாமா? ஓகே, 1/sin θ நமக்கு என்ன? cosec θ. 1/sec θ என்ன? cos θ. sin θ/cos θ என்ன? tan θ. ஓகே, இந்த ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர் என்ன இருக்குது? sec θ + tan θ. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த செகண்ட் பார்ட்டை தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? √1 − sin θ / 1 + sin θ வேல்யூ நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணோமோ அதே தான். என்ன? √ ப்ளஸில் இருக்கிறதுனால நம்ம காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். காஞ்சுகேட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள்? 1 − sin θ. கீழே நமக்கு காஞ்சுகேட்டுங்கிறது ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம அதை ஃபஸ்ட் அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட் அதை மல்டிப்ளை பண்ணும்போது மேலேக்குள்ளேயே மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 − sin θ / 1 − sin θ. ஓகே, திஸ் இஸ் த கான்ஜுகேஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுத போகிறோம். ஸோ √1 − sin θ ஹோல் ஸ்கொயர். இங்கே 1 − sin θ, இங்கே 1 − sin θ. ஸோ 1 − sin θ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை, இங்கே எப்படி இருக்குது? a + b a − b. ஸோ a + b a − b யோட ஃபார்முலா என்னமா? a² − b² அதுபடி தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இங்கே ஏங்கிறது நமக்கு 1, bங்கிறது sin θ. ஸோ a² என்ன? 1² − sin²θ. அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுத போகிறோம்? √1 − sin θ / ஹோல் ஸ்கொயர். இதோட வேல்யூ என்ன? 1² நமக்கு 1 − sin²θ. அப்படி இருக்கட்டும். ஓகேவா? ஸோ 1 − sin²θங்கிறதுக்கு என்ன வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். sin²θ + cos²θ is equal to what? இந்த ஐடென்டிட்டி ஞாபகம் இருக்குதா எல்லாருக்கும்? sin²θ + cos²θ = 1. இதுலேருந்து நம்ம cos²θ வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம்னா 1, இந்த sin²θ அங்கே போயிடும். ஸோ 1 − sin²θ. இந்த ஐடென்டிட்டியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேம்மா? ஸோ இதை தான் நம்ம இப்போ இங்கே அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு இங்கே என்ன இருக்குது? 1 − sin²θ இருக்கு இல்லையா? ஸோ 1 − sin²θ வேல்யூ என்னது நமக்கு? √1 − sin θ ஃபஸ்ட் நம்ம அப்படி எழுதிடலாம். sin θ / ஹோல் ஸ்கொயர் √1 − sin²θங்கிறது என்னது? cos²θ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரூட்டை கேன்சல் பண்ணுறோம். ஏன் அப்படி? இங்கே உள்ளே வந்து ஸ்கொயர் டேர்மில் இருக்கிறதுனால இந்த ஸ்கொயர் டேர்மை ரூட்டும் நமக்கு கேன்சல் பண்ணி ரிமைனிங் உள்ள டேர்மை மட்டும் நம்ம எடுத்து எழுதலாம். ஓகேவா? ஸோ என்ன இருக்குதுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? √2, இந்த ஸ்கொயர்ஸும் கேன்சல் ஆகிட்டுனா 1 − sin θ / cos θ. ஓகே, ஸோ இது செப்பரேட் பண்ணி எழுதிடலாம். டினாமினேட்டரை ரெண்டுக்கும் தனித்தனியாக எழுத போகிறோம். 1 − sin θ / cos θ. ஓகே, ஸோ இதோட வேல்யூ என்ன? 1 − cos θ நமக்கு என்ன? 1 − cos θ = sec θ. ஓகே, 1 − sec θ = cos θ, 1 − cos θ = sec θ. ஸோ என்ன எழுதலாம்? sec θ + sin θ / cos θ = tan θ. சாரி, இதில் மைனஸ்லாம் இருக்குது, −tan θ. ஓகே, ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? √1 − sin θ / 1 + sin θ. என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? sec θ − tan θ.
ஓகேமா இந்த ஆன்சர் கிடைச்சிருக்குது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம என்ன எழுத போறோம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு secant theta plus tan theta plus இந்த plus இரண்டாவது உள்ள ஈக்குவேஷனுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு secant theta minus tan theta ஓகே சோ இத நம்ம பாருங்க இங்க 1 secant theta இங்கயும் 1 more secant theta சோ 2 secant theta இந்த plus tan theta வும் minus tan theta வும் கேன்சல் பண்ணிரலாமா சோ நமக்கு என்ன கிடைக்கும் 0 ஓகே plus 0 சோ தி ஆன்சர் இஸ் 2 secant theta தான் நம்மளோட ஆன்சர் ஓகே சோ நமக்கு இதான் டிரைவ் பண்ணி ப்ரூஃப் பண்ண வேண்டியது அது நமக்கு கிடைச்சிருச்சு சோ நமக்கு ஆர்க் ஆக்சிஸ் சைட் நமக்கு வந்துருச்சு ஹென்ஸ் தி ப்ரூஃப் ஓகேமா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டாடா